அன்பு செல்லமே, அன்புக்காக ஏங்கி தவிக்கிறாய்? எல்லா அன்பும் உன்னை ஏமாற்றுகிறது. எனக்கென்று உண்மையான அன்பு கொடுக்க யாராவது இருந்தால் நல்லா இருக்குமோ என்று நீ மனதில் நினைக்கிறாய். நீ நினைப்பது எல்லாம் சரிதான். இந்த உலகத்தில் பணம் காசு இதெல்லாம் மிஞ்சி அன்பு என்று ஒன்று எல்லாருக்கும் வேண்டும்தான். ஆனால் அது உனக்கு கிடைக்கவில்லை என்று கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் உனக்கு நிரந்தரமாகவும் நம்பிக்கையாகவும் ஒரு அன்பு வேண்டுமென்றால் அது கடவுளால் மட்டுமே தான் உனக்கு கொடுக்க முடியும். அந்த கடவுளிடமிருந்து வரும் அன்பும் அக்கறையும் அரவணைப்பும் மட்டுமே இந்த உலகத்தில் நிரந்தரம். மற்றவை எல்லாமே போலிதான். ஒரு நாள் உன்னை அன்பு காட்டுவது போல் இருப்பார்கள். அதே உனக்கு முதுகுக்கு பின்னால் உன்னை குறையும் கூறுவார்கள். சில நேரங்களில் உன்னிடமே வந்து உன்னை பற்றி குறை கூறுவார்கள். இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை. அந்த ஆண்டவனை தவிர இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை. அவன் கொடுக்கும் காசு பணம் செல்வ செழிப்பு அன்பு அரவணைப்பு மட்டுமே இந்த உலகத்தில் நிரந்தரம். அது மட்டுமே உனக்கு தேவை. நான் உன் இல்லம் தேடி வருகிறேன். உனக்கு இனி எந்த குறையும் இருக்காது. செல்வ செழிப்பு உனக்கு அன்பு எல்லாமே நான் தருவேன். என் குழந்தைக்கு ஒரு நல்ல நண்பனாகவும் நல்ல தகப்பனாகவும் நல்ல அம்மாவாகவும் நல்ல உறவாகவும் எல்லாவாகவும் நான் இருப்பேன். உனக்கு அன்பை வைத்து ஏமாற்ற யாராலும் முடியாது. அப்படி ஏமாற்றினாலும் அது நிரந்தரமாக இருக்காது. அன்பை வைத்து எப்பொழுதும் யாரும் விளையாடக்கூடாது. கடவுள் நீ செய்யும் தவறையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். மற்றவர் செய்யும் தவறையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். கடவுள் நல்லதை செய்தால் கண்டுகொள்ளவில்லை, கெட்டதை செய்தால் மட்டும் உடனே தண்டனை கொடுத்து விடுகிறார் என்று நினைக்காதே. யார் தவறு செய்தாலும் தண்டனை உண்டு, அது நிச்சயமாக உண்டு. நல்லது செய்தாலும் அதற்கான பலனும் நிச்சயம் உண்டு. நான் உனக்கு எவ்வளவு எடுத்து சொன்னாலும் நீ அப்பொழுது கேட்கிறாய். அடுத்த நிமிடம் யார் உன்னை ஏமாற்றினார்களோ அவர்களை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறாய். அதுதான் தவறு. சற்று யோசித்துப்பார். அவர்கள் உன்னை பற்றி நினைப்பார்களா? அப்படி நினைத்து கொண்டிருந்தால் உன்னை விட்டு விட்டு சென்றிருப்பார்களா? அன்பை வைத்து விளையாடியிருப்பார்களா? எல்லாம் நினைத்துப்பார். அடுத்தவர் அன்பு எதுவும் நிரந்தரமில்லை. அந்த தெய்வத்தின் அன்பு நிரந்தரம். விட்டுட்டு போனவர்களை பற்றி நினைக்காமல் உன் வாழ்க்கையில் இருக்கும் அந்த தெய்வத்தை நினைத்து கொண்டிரு. உன் வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறும். உனக்கான அன்பு நிச்சயமாக கிடைக்கும். எல்லாவற்றையும் உணர்ந்திருப்பாய் என்று நான் நினைக்கிறேன். உன்மேல் எனக்கு நம்பிக்கை உள்ளது. நிச்சயமாக உன் தவறையெல்லாம் நீ திருத்தி கொண்டு உனக்கான வேலையை நீ பார்ப்பாய். மற்றவரை பற்றி நினைக்காதே, உன்னை பற்றி நினை. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் கூட உன் அப்பா நான் இருக்கிறேன். தைரியமாக இரு, கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.